எதையும் யோசித்து நிதானமாக செயல்படும் தனுசு ராசி நேயர்களே, இவ்வாண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்கள் வீட்டுக்கு தொழில் ஸ்தானமாகிய கன்னியில் சஞ்சரிப்பதால் தொழிலில் உத்தியோக உயர்வு ஏற்படலாம். ஒரு சிலருக்கு தொழிலில் இடமாற்றம் ஏற்படும். உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 2, 4, 6 இடத்தை பார்ப்பதால் இவ்விடங்கள் புனிதமடைகின்றன. வீடு, மனை, வாகனம் ஒரு சிலருக்கு வாங்கும் யோகம் உருவாகலாம். தொழிலில் எதிரிகள் குறைவர். 7.5 சனிக்காலம் என்பதால் பொறுமையை கடைபிடிப்பது மிக அவசியம். தந்தையின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்தும் தருணம் இது. ஆரோக்கியம் பாதிப்படையாமல் இருக்க வெளியுணவை உட்கொள்ளாதிருப்பது நல்லது. வரும் குரு பெயர்ச்சிக்கு பிறகு இல்லங்களில் திருமண சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு விரதமிருந்து எல் சோற்றை காக்கைக்கு வைப்பதன் மூலம் 7.5 சனியின் பிடியில் இருந்து தங்கள் குடும்பத்தை காத்து கொள்ளலாம். மொத்தத்தில் இவ்வாண்டில் நன்மையும் தீமையும் மாறி மாறி நடக்கும்.